வணக்கம் அம்மா மீன் தெரியல சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கம்பு வச்சு ஒரு நெய் பொங்கல் தான். அதுக்கு கம்பு வந்து இந்த கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு கால் கப்பு, மிளகு சீரகம் கால் கால் ஸ்பூனு, இஞ்சி பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, நெய், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஊற இந்த கம்பை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் அது சீக்கிரம் வெந்துடும். இப்போ வாங்க இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம், குக்கரில் சேர்த்து வேக விட்டுடலாம். நான் குக்கரில் சேர்த்துட்டேன். இந்த பாசிப்பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கேன், அதுவும் கால் கப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு எப்பவும் போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இந்த கப்பால் தான் அளந்தேன். இப்போ இந்த கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா கம்பு வேகணும். 2 3 இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும்போது நல்லா மலர்ந்து வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் தாளிச்சிக்கலாம். வேக விடணும் ஒரு 5 சவுண்டு. நம்ம எப்படி பொங்கலுக்கு வேக விடணுமோ அதே மெத்தடு தான். ஆனால் கூட வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா கம்பு வேகணும் இல்லையா. இப்போ வாங்க இதை மூடிட்டு பார்ப்போம். இப்போது நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான கம்பு பொங்கல் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சோன்னா நம்ம கருவேப்பிலை இஞ்சியை சேர்த்துடலாம். கருவேப்பிலை இஞ்சி வதங்கட்டும். இப்போ மிளகு சீரகம் சேர்த்துட்டு அடுப்பு ஆற்றினா, தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்ததை கம்பு பொங்கலில் கொட்டியாச்சு. பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக வெந்தாச்சு. இதில் இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.